மாவட்டத்தில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருவதால் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் சமீரன் எச்சரிக்கை. பொள்ளாச்சி அருகே உள்ள சூலேஸ்வரன்பட்டி பேரூராட்சியில் மக்கள் தொடர்பு சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் சமீரன் கலந்து கொண்டு மகளிர் சுய உதவிக்குழு, தோட்டக்கலைத்துறை, வேளாண் துறை, சுகாதாரத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கண்காட்சியை பார்வையிட்டார். பின்னர் 342 பயனாளிகளுக்கு 78 லட்சம் மதிப்புள்ள இலவச வீட்டுமனை பட்டா, முதியோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகளுக்கு இருசக்கர வாகனங்கள் மற்றும் விபத்து காப்பீட்டுத் தொகை, தோட்டக்கலைத்துறை சார்பில் விவசாய இடுபொருட்கள் உள்ளிட்ட பொருட்களை பயனாளர்களுக்கு வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் சமீரன் கூறுகையில், நம்ம மாவட்டத்தில் கடந்த வருஷத்தை விட இந்த வாட்டி டெங்குவோட எண்ணிக்கை சொற்று கொஞ்சம் அதிகமாக தான் வந்து கண்டறிந்து வருகிறது. 2 இறப்பும் நடந்திருக்கிறது. இது வந்து ரொம்ப கவனமாக தீவிரமாக கண்காணித்து வருகிறோம். எல்லா பகுதிகளிலையும் வந்து இந்த டொமஸ்டிக் ப்ரீடிங் செக்கர்ஸ்னு சொல்லி ஒவ்வொரு வீடு வீடாக வந்து அந்த கொசுவோட அந்த புழு இருக்கிறதான்னு கண்டறியறதுக்கு டொமஸ்டிக் ப்ரீடிங் செக்கர்ஸ் வந்து 4000 பேரை ஏற்பாடு செஞ்சுருக்கேன். அதே போல் பைரித்ரம், அபேட் போன்ற மருந்து மாத்திரைகளை யூஸ் பண்ணி அந்த கொசுவை வந்து ஒழிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்து வருகிறது. எந்த இடத்துல ஃபீவர் ரிப்போர்ட் பண்ணாலும் 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த ஃபீவரை வந்து ரிப்போர்ட் பண்ணி அதுக்கான தொடர் நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். தற்பொழுது இந்த கடந்த 2 வாரமாக குறைஞ்சு தான் வருகிறது. இருந்தாலும் நாங்கள் வந்து இது ஒரு கடந்த வருஷத்தை விட கொஞ்சம் அதிகமாக ஒரு ஸ்லைட் இன்க்ரீஸ் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப கவனமாக தான் பார்த்து வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.